हलो स्टूडेंट्स वेलकम टू तमिल क्लास लास्ट क्लास नाम पातम पाड़ पातम इंपे इनके नाम पाकपो अब और अलगान पाठ पाकपर पाठ तलप अरीवीन तिरवगोल अरीवीन तिरवगोल चिन्न कथा पाकपर अदय ना कवनी सर कवनी पापो முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும் தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் கவனிங்க ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு ஃபஸ்ட்டு அறிவு அப்படிங்கிற கருவி செயல்பட தொடங்கிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கும் அறிவு இருக்குங்க எப்படி நம்ம அறிவை வந்து பயன்படுத்துறது அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு தெரியாதப்ப அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அதுக்கான முழு விடையை தெரியணும் தெரியாமல் அம்மா சொல்கிறாங்களா சரி அப்பா சொல்கிறாங்களா சரி அப்படின்னு சரி சரின்னு போகக்கூடாது சரிங்களா அப்போ அந்த சின்ன பையனுக்கும் முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும் தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணான் சுற்றி சுற்றி பார்க்குறான் காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் கவனிங்க காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் கதிரவன் யார் சூரியன் சூரியன் காலையில் என்ன பண்ணும் சூரியன் ஒளி வீசும் இல்லையா அதாவது வெயில் சுள்ளு கடிக்கும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது ஏன் காலையில் சூரியன் இருக்குது மாலையில் சூரியன் இல்லை அதுக்கான விடை உங்களுக்கு தெரியுமா காலை எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு 6:30 இப்போ பனி சீசன் மழைக்காலம் இல்லைங்களா பனி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கெலாம் விடிஞ்சிடும் 7 மணிக்கு நல்லா வெயில் சுள்ளு நடிச்சிடும் இதே ஈவினிங் 6 மணிக்கு வெயில் இருக்காது அப்போ ஏன் வெயில் வந்து காலையில் இருக்குது சாயந்தரம் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் யாருக்காவது தெரியுமா கவனிங்க காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது அந்த கதிரவன் எங்கே போனான் இப்படியே இருளாக தான் இருக்குமா அந்த கதிரவன் எங்கே போனான் காலையில் இருந்தால் இப்போ இல்லையே இப்போ 6 மணி ஆச்சு இப்போ இனிமேல் இப்படி தான் இருளாக இருக்குமா இருள் அப்படின்னா இருட்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள தொடங்கியது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான் காலையில் சூரியன் இருக்குது சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா சூரியனுக்கு ஆனால் திரும்பவும் அடுத்தால் சூரியன் இருக்குது இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே குழம்பி போனான் அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான் அவன் எப்படி அவனோட அறிவு வேலை செய்யுது அப்படின்னா நேற்று பார்த்த சூரியன் மாலையிலே இல்லை திரும்பி காலையில் இருக்காங்க மாலையிலே இல்லை இது ஏன் அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள தொடங்க ஆரம்பிச்சது சரிங்களா இந்த கதிரவன் நேற்று தொடங்கிய இடத்திலேயே ஏன் இன்று தோன்றுகிறான் இது போன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது ஏன் எதற்கு எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளர தொடங்கியது நமக்குள்ள அறிவியல் வளர்ச்சி எப்படி நமக்கு தொடங்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி ஏன் பண்ணுறோம் எதற்கு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே உருவாச்சு அப்படின்னா நம்முடைய அறிவு வளர தொடங்குது வளருது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை இப்பாட பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு நம்ம என்ன இந்த பாடத்தில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா கவனிங்க பாருங்க ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் இது ஒரு அழகான ஆப்பிள் மரம் சரிங்களா மரத்துக்கடியில் ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான் அடுத்து ஒரு பறவை சிறகடித்து பறஞ்சிட்ருக்குது ஸோ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த பறவை என்ன பண்ணுச்சு அப்படின்னா மரத்து மேலே மோதுது அதாவது சிறகடித்து பறக்கும் போது இந்த மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுந்துருச்சு நல்லா கவனிங்க மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு ஏன் ஆப்பிள் கீழே விழுந்துச்சு ஏன் மேலே போகலாம்ல ஏன் மேலே போகாமல் கீழே விழுந்துருச்சு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே ஆப்பிள் இருக்குது சரிங்களா அப்போ பறவை அப்படி மோதும்போது இந்த ஆப்பிள் வந்து மேலே போகலாம்ல மரத்துக்கு மேலே போகாமல் ஏன் மரத்துக்கு கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற பதில் யாரால சொல்ல முடியுமா இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து கீழே போடுறோம் சரிங்களா இப்போ நம்ம வீட்டில் ஒரு திங்ஸ் இருக்குது அந்த திங்ஸை கீழே போடுறோம் கீழே போட்டோடனே கீழே தான் போகுது ஏன் மேலே போகாதா அப்படியே நம்ம பாலை மேலே தூக்கி போட்டாலும் மேலே போன பால் திரும்பவும் நம்ம கைக்கு தான் வந்துடுது அப்படியே மேலே போகாதில்ல ஏன் அந்த கேள்விக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம்
என்ன குட்டீஸ் கண்டுபிடிச்சிங்களா? சரி வாங்க கதையை பார்ப்போம். தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்திலிருந்து ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடும் உண்ண தொடங்கியிருப்போம் அல்லவா? கவனிங்க, ஒரு மரத்தறியில் ஆப்பிள் மரத்தறியில் ஒரு சிறுவன் கீழே உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துருக்கும் போது ஒரு பறவை என்ன பண்ணுச்சு, சிறகடித்து பறந்து செல்லும் போது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. மேலிருந்து மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இந்த சிறுவன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறான். சரிங்களா, பாருங்கள். ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்தது என்று மகிழ்ச்சியோடு உண்ண தொடங்கியிருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது? ஏன் இந்த ஆப்பிள் வந்து மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னு கேள்வி எழுக்கிறான். சரிங்களா என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான். இதில் ஏதோ இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என்ன எண்ணினான். இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் ஆப்பிள் மேலே போகாமல் கீழே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். தன்னுடைய பிறந்த நாளில் ஏன் ஒரு மரத்தில் இருக்கிற பழங்கள் மேலே போகாமல் கீழே விழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் என்ன பண்ணா, கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அன்று கவனிங்க, அன்று தன் பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். ஆனால் அன்னைக்கு அவனுக்கு பிறந்தநாள், அதனால் ஆப்பிள் கிடைச்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆனால் ஏன் ஆப்பிள் மேலே போகாமல் கீழே வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை அவன் எழுப்பினான். அன்று சிந்தித்த கவனிங்க, அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அதாவது அந்த பையன் யார் அப்படின்னா, அவன் மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞர், அதாவது புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஒரு அறிஞர். அந்த அறிஞர் பெயர் என்ன அப்படின்னா, சர் ஐசக் நியூட்டன். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். நம்முடைய பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் தான் இந்த அறிவியல் அறிஞர். சரிங்களா, கவனிங்க, அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தறியில் கீழே உட்காராரு. அப்போது ஒரு பறவை மேலே மரத்தில் மோதுது, மோதும்போது ஆப்பிள் வந்து மேலே போகாமல் கீழே விழுந்துருது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுருப்போம். ஆனால் அவன் என்ன கேள்வி எழுப்பினான் அப்படின்னா, ஏன் ஆப்பிள் மேலே போகாமல் கீழே வந்திருக்குது? அதுக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கும் போது அவன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சான். இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் தான் சர் ஐசக் நியூட்டன். சரிங்களா, இவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஹையர் கிளாஸில் படிப்போம். இதை மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சால் போதும். சரிங்களா, புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, சர் ஐசக் நியூட்டன் என்ற அறிவியல் அறிஞர். அவர் தான் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர். சரிங்களா, பாருங்கள் அடுத்த கதை, வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார். அது என்னங்க வித்தியாசமாக இருக்குது, வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார். வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாம் வியந்து போவாங்களா? பாருங்கள், இது என்ன இடமா இருக்கும், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இது வந்து பூங்கா. இந்த பூங்காவில் ரெண்டு சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் சேரில் உட்காந்துருக்காரு. இந்த சிறுவன் கையில் என்னமோ கையில் வச்சுருக்கான். இது என்ன வச்சுருக்கான் அப்படின்னா, குண்டூசி. குண்டூசி வச்சு அவன் என்ன பண்ணான், என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, கீறிட்டுருக்கான். இவன் என்ன பண்ணுறான், அப்படியே தலையை சாய்ச்சி வச்சுருக்கான். இது என்ன விளையாட்டு பொருளாக இருக்கும் அப்படின்னா, சீசா. சீசா அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பொருள், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு பொருள். சரிங்களா, இது எப்படி விளையாடுறது அப்படின்னா, இந்த சைடு இவன் உட்காந்துக்குவான், இந்த சைடு இவன் உட்காந்துக்குவான். உட்காந்து மேலே கீழே, இவன் மேலே போனால் இவன் கீழே வருவான், இவன் கீழே வந்தால் இவன் மேலே போடுவான், மேலே போயிடுவான். இதுதான் விளையாட்டு. சரிங்களா, இதை வச்சு என்ன கதை சொல்ல வராங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் அந்த பலகையில் படுத்திருக்கான், இன்னொருத்தன் கையில் குண்டூசி இருக்குது. சரிங்களா, கதையை பார்ப்போமா, கவனிங்கம். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். இதுதாங்க பூங்கா. இந்த பூங்காவில் சிறுவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார். அருகில் பக்கத்தில் சிந்தனையுடன், ஏதோ ஒரு சிந்தனையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இவர் யார், இவர் யார் அப்படின்னா, மருத்துவர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். மருத்துவர் அப்படின்னா டாக்டர், நமக்கே தெரியும். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். சிறுவன் என்ன பண்ணுறான், சீசா அப்படிங்கிறது மரப்பலகையால் செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு பொருள், அதில் ஒரு முனையில் குண்டூசியால் அவன் கீறிட்டு இருக்கான். சரிங்களா,
பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டுக் கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும் போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். கவனிங்க, ரெண்டு முனை, அதாவது ரெண்டு கார்னரில், ஃபஸ்ட்டு முனையில் அவன் குண்டோசியால் கீறக்கூடிய சத்தம், இந்த முனையில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு மிக தெளிவாக அந்த சத்தம் கேட்குது. எப்படி அப்படின்னு சொல்லி இந்த சிறுவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த சின்னதாக கீறக்கூடிய சத்தம் எனக்கு ரொம்ப தெளிவாக என்னுடைய காதுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த சிறுவன். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் சேகையை கண்டார். அதாவது ரொம்ப சிந்தனையில் அந்த சேரில் உட்கார்ந்துருக்க மருத்துவர் அந்த சிறுவர்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத, அவங்க செய்யக்கூடிய செயலை வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த மருத்துவர். சரிங்களா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் சேகையை கண்டார். அவர் உள்ளத்தில் மின்னல் போர் ஓர் ஒலிக்கீற்று தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது. அவர் அந்த சிறுவர்களை நோக்கிச் சென்றார். மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மை உடையவை. அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறு முனையில் தெளிவாக கேட்கிறது என்று அவர்களிடம் விளக்கினார். ஆனால் சிறுவர்கள் ரொம்ப என்னது கன்ஃபியூஸ்ட்ல இருக்காங்க. எப்படி நான் கீறக்கூடிய சத்தம் உனக்கு கேட்குது? ரொம்ப சிந்தனையில் இருந்தக்கூடிய மருத்துவர் தான் ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு கேள்விக்கு இன்னைக்கு விட தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சத்தம் கேட்குது அப்படின்னா, மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து ஒரு திடப்பொருள். அது இந்த திடப்பொருளுக்கு ஒளியை பெருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் நீ ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறு முனையில் உன் நண்பனுக்கு அந்த சத்தம் தெளிவாக கேட்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த மருத்துவர் இந்த சிறுவர்களுக்கு கூறினார். சரிங்களா, அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் தான். அவர் சொல்லக்கூடிய விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் சேர்த்துதான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்று தானே அவர் கவலைப்பட்டார். அந்த மருத்துவருக்கு என்ன கவலை இருந்துச்சு அப்படின்னா, தான் கிட்ட வரக்கூடிய நோயாளியோட இதய துடிப்பை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப நாள் விடை கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் விடை கிடைச்சிருச்சு. எப்படிமா விடை கிடைச்சிருச்சு? அந்த பசங்க அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க, குண்டூசியால கீறிட்டு இருக்கான், இன்னொரு முனையில சத்தம் கேக்குது. இதுக்கும் அவரோட விடைக்கும் என்ன சம்பந்தம்? கவனிக்கலாமா பாருங்க. இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா? உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார். தாள்கள், கவனிங்க, தாள்களை ஓர் உருளை வடிவமாக சுருட்டி, தாள் அப்படின்னா பேப்பர், அந்த பேப்பரை ஒரு உருளை வடிவமாக என்ன பண்ணுறாரு, சுருட்டுறாரு. சுருட்டி நோயாளிகிட்ட போகிறாரு. நோயாளியை நெருங்கினார். காகித உருளையின் காகிதம் அப்படின்னா பேப்பர், காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் அப்படின்னா நெஞ்சில், நம்மளும் ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம நெஞ்சில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார். ஒரு பக்கம் நோயாளியுடைய நெஞ்சில் வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் தன்னுடைய காதில் வைக்கிறாரு. சரிங்களா, என்ன வியப்பு, என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நோயாளியோட இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. அவர் அந்த காகிதத்தை சுருட்டி நோயாளியுடைய இதயத்தையும் தன்னுடைய காதலையும் வைக்கும்போது அந்த நோயாளியோட இதய துடிப்பு அவருக்கு ரொம்ப சூப்பராக கேட்குதுங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் அந்த மருத்துவர். அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. அந்த நொடியில் இதுவரை மருத்துவர்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆம், அது என்ன பொருள் அப்படின்னா டெலஸ்கோப். சரிங்களா, என்னது சொல்லுங்கள், டெலஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. அதாவது டெலஸ்கோப் அப்படிங்கிற இதய துடிப்பை கண்டறிய கருவி வந்து அப்போதுதான் அவர் கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் இல்லை, அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர் தான். அந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா இந்த மருத்துவர் தான். இவர் பேர் என்ன அப்படின்னா இரேனே. கவனிங்க, சொல்லுங்க பார்ப்போம், இரேனே சொல்லுங்க, இரேனே லெனங். சரிங்களா, லெனக் நான் கவனிங்க, இரேனே இரேனே லே இன் லெனங். அவர் பேர் என்னது, இரேனே லெனங். சரிங்களா, உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க, கேளுங்க பார்ப்போம், டெலஸ்கோப் அப்படிங்கிற கருவியை கண்டுபிடிச்சோம் யார், எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதன் மூலியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. சரிங்களா, கரெக்டாக விட சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நீங்களே ஒரு அழகான சாக்லேட் வாங்கி கொடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. அடுத்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஆவியை கண்டார் நீராவி இயந்திரம் தந்தார். அது என்னது, ஆவி நீராவி ஏதாவது புரியுதா பாருங்க.
இது என்ன ரெண்டு கப்பு ஸ்டவ்வு இது கெட்டில் சரிங்களா. இதில் ஒரு புகை மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான் நீரோட ஆவி, நீராவி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கதையை பார்ப்போமா. அந்த சிறுவனுக்கு 12. சமையல் அறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான். ஒரு சிறுவன், அதாவது இந்த சிறுவனுக்கு 12, தேநீர் அப்படின்னா டீ தயாரிப்பதற்காக அவன் என்ன பண்ணுறான், டீ ரெடி பண்ண போகிறான் சரிங்களா. பாருங்க, அந்த சிறுவனுக்கு 12. சமையல் அறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான். பாருங்க, இதுதான் அந்த ஆவி. இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க என்னது, இந்த ஆவி வந்து மேலே குப் குப்னு வெளியே வருது. அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான். அதாவது அந்த கெட்டிலோட அந்த ஆவி வெளியே வராதபடி அந்த கெட்டில் நம்ம மூடணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். இப்போது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது. கெட்டிலின் மூடி மெல்ல அசையத் தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இப்போது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான். மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழுப்ப தொடங்கியது. அப்புறம் என்ன, மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவன் தான் ஸ்காட்